யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் உள்ள இரு கடைகள் அண்மையில் தீக்கரையாகிய சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் அண்மையில் இரு கடைகள் தீக்கரையாகின. இரவு நேரம் நடந்த இந்த சம்பவம் தற்செயலாக நடந்த விபத்து என்று ஆரம்பத்தில் நம்பப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இது விபத்து சம்பவம் அல்ல, திட்டமிட்ட குற்றச்செயல் என்பதை கண்டறிந்துள்ளனர். கடைகள் தீக்கரையானமை திட்டமிட்ட குற்றச்செயல் என்பதை கண்டறிந்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பதில் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் பிரதீப் தலைமையிலான போலீஸ் குழு விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருந்தது. விசாரணைகளின் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து குரல் பதிவுகள் போன்ற ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளது இந்த போலீஸ் குழு. இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி பெல்ஜியத்தில் இருக்கின்றார் என்பதும், அவர் தனிப்பட்ட பகை காரணமாக கூலிப்படையை அமர்த்தி கடையை தீக்கரையாக்கியுள்ளார் என்பதையும் கண்டறிந்தனர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார். இந்த சம்பவத்தில் ஒரு கடையே இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அருகில் இருந்த கடையும் தீக்கரையாகியுள்ளது. இலக்கு வைக்கப்பட்ட ஆணையகத்துக்கு சுமார் 7 கிளைகள் இருக்கின்றன என்றும், அவை அனைத்தையும் தீக்கரையாக்கவும் கார் ஒன்றை தீயிட்டு எரிக்கவும் கூலிப்படை அமர்த்தப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரது பெரியம்மா வெளிநாட்டில் உள்ளார். அவரே சம்பவத்தின் சூத்திரதாரியை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுடன் தொடர்புபடுத்திவிட்டுள்ளார். கடைகளை எரிப்பதற்கு 12 லட்சம் ரூபாவும் காரை எரிப்பதற்கு 7 லட்சம் ரூபாவும் கோரப்பட்டிருக்கின்றது. முற்பணமாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகை வங்கி ஊடாக வழங்கப்பட்ட நிலையில் கூலிப்படை கடை ஒன்றையும் கார் ஒன்றையும் தீயிட்டுள்ளது. ஏனைய கடைகளை தீயிடும் அவர்களின் திட்டம் செயற்படுத்தப்படும் முன்னர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களை அலைக்காக தூக்கியுள்ளனர். சந்தேக நபர்களின் கைபேசிகளில் இருந்து குரல் பதிவுகள், குறுந்தகவல்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பெல்ஜியத்தில் உள்ள பிரதான சூத்திரதாரியை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் உதவி நாடப்படும் என்று போலீஸ் தகவல்கள் யாழ்நாதத்துக்கு தெரிவித்தன. தீக்கரையான கடைகளில் இருந்த பொருள்களின் பெறுமதி பல கோடி ரூபாய் என்று கூறப்படுகின்றது. அங்கிருந்த பொருள்கள் அனைத்தும் முற்றாக தீயில் இருந்து அழிந்திருந்தன. சரியான நேரத்தில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் அந்த வரிசையில் இருந்த ஏனைய கடைகள் தப்பித்துக் கொண்டன. தாயக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ்நாதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட யாழ்நாதம் செய்திச் சேவை நம்பகரமான செய்திகளை உங்களுக்கு வழங்குகின்றது.